நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியிலே இன்றைய தினம் மகா பெரியவருடைய விஷய ஞான சிறப்பை நாம் இன்றைக்கு தெரிந்து கொண்டிருக்கிறோம். அவருடைய விஷய ஞானத்தை தான் கடந்த 5 நாட்களாக பலவிதமான கருத்துக்கள் ஒவ்வொரு விஷயத்திலும் மிக எளிமையாக ஒரு குறுகிய கால அளவுக்குள்ளே பல பெரிய விஷயங்களை, உதாரணத்திற்கு கர்மயோகத்தை பற்றி, பித்ருக்களுக்கான காரியங்களை பற்றி, பக்தி எப்படி செய்ய வேண்டியம் என்பது பற்றி, இப்படியெல்லாம் அவர் எவ்வளவு சொன்னார் என்பதை பார்த்தோம். இன்றைக்கு அவருடைய வாழ்க்கையில் நடந்த ரொம்ப ஒரு ருசியான ஒரு சம்பவம். ஒரு முறை சிதம்பரத்தை சேர்ந்த தீட்சிதர்கள் மகா பெரியவரை காஞ்சியிலே வந்து தரிசனம் செய்கிறார்கள். அவர்கள் நன்றாக வேதம் படித்தவர்கள். உட்கார்ந்து பேசும் பொழுது பெரியவர் அவர்கள் பலவிதமான விஷயங்களை அவர்களிடம் பேசுகிறார்கள். அவர்கள் சில வேத புத்தகங்கள் எல்லாம் கொண்டு வந்து தந்திருக்கிறார்கள். அந்த புத்தகத்தையும் எடுத்துக்கொண்டு அப்படியே பார்க்கும் பொழுது அதில் ஒரு வார்த்தை, அது என்ன அப்படின்னாக்கா சர்ம கஷாயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை. சர்ம கஷாயம் என்று இருக்கிறது, சர்ம கஷாயம்னா என்ன என்று பெரியவர் இந்த இடத்துல கேட்கிறார். இது ஒரு சித்த வைத்தியனை கேட்க வேண்டிய கேள்வி, அவர்களுக்கு தான் இதுக்கு பதில் தெரியும். கஷாயம்னு வந்துட்டா மருந்து என்று நினைத்து கொண்டு அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் அது அவர்கள் வைத்திருக்கிற அந்த வேத புஸ்தகத்தில் இருக்கு, அது மருத்துவ புஸ்தகம் இல்லை. இந்த இடத்துல பெரியவர் சொல்றார், இங்கே யாருக்குமே இந்த சர்ம கஷாயம் என்பதற்கு பொருள் தெரியவில்லை போல் இருக்கிறது என்று சொல்கிறார். எப்படி தெரியும், யாருமே சொல்லிக் கொடுப்பதற்கு இல்லையே, ரொம்ப நுட்பமான ஒன்றாக அல்லவா இருக்கிறது என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்பொழுதுதான் பெரியவர் சொல்றார், சர்ம கஷாயம் என்று சொன்னால் அரசமரம், அத்தி மரம், பலாமரம், இந்த மரத்தில் இருக்கக்கூடிய பட்டைகள் இருக்கிறது அல்லவா, அந்த பட்டைகளை உரித்து எடுத்துக்கொண்டு வந்து ஒன்றாக கலந்து இடித்து வெந்நீரில் அவைகளை போட்டு, தூளாக்கி வெந்நீரில் அவைகளை போட்டு வடிகட்டி எடுக்கப்படுகின்ற ஜலம், அதற்குத்தான் சர்ம கஷாயம் அப்படின்னு பேர். இதை நாம் மருந்தாக நமக்கு உட்கொள்வது கிடையாது. பூஜையில் இதை நாம் வந்து என்னவோ வைத்து வேத மந்திரங்களை சொல்லி இதை பூஜையில் வைத்து நாம் வந்து இதற்கு மந்திர சக்தியையும் ஊட்டுவோம் அப்படின்னு இவர் சொல்லும் பொழுது, அதை கேட்டு தீட்சிதர்கள் மட்டுமல்ல சுற்றி இருக்கின்ற அத்தனை பேருமே ரொம்ப ஆச்சரியப்படுகிறார்கள். எவ்வளவு ஆழமாக அவர் வந்து ஒரு நூலை படித்திருந்தால் இந்த விஷயம் அவருக்கு தெரிஞ்சிருக்கும். அத்திமரம், ஆலமரம், பலாமரம் இவைகளுடைய பட்டைகளை எடுத்துக்கொண்டு வந்து இடித்து பொடியாக்கி இவருக்கு இதெல்லாம் யார் சொல்லியிருப்பா, எப்படி தெரியும் அப்படிங்கிற இந்த கேள்விகளும் சிந்தனைகளும் நமக்கு வந்து இந்த இடத்திலே வருகிறது. இதே சமயம் இந்த இடத்துல ஒரு வேத விற்பன்னர் மகா பெரியவரை சந்திக்கும் பொழுது பெரியவர் அவரை பார்த்து கேட்கிறார், என்ன அஸ்வமேத யாகம்லாம் நல்ல விடமாக நடக்கிறதா அப்படின்னு கேட்கிறார். அவரும் என்னால் இயன்ற அளவு செய்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். சுற்றி நின்று கேட்கின்றவர்களுக்கு ஒரே ஆச்சரியம், இன்றைக்கு அஸ்வமேத யாகம் என்று சொன்னால் கிண்டி ரேஸுக்கு போகுது, என்ன அஸ்வம் என்று சொன்னால் குதிரை, குதிரை மேல பணம் கட்டுறத இன்றைக்கு கேலியாக இப்படி சொல்லுவது உண்டு. ஏன்னா அஸ்வமேத யாகம் செய்யணும்னா இந்த உலகத்துக்கே அரசனா இருக்கணும், அரசனாக இருந்து ஒரு குதிரையை அவிழ்த்து விடுவார்கள், அந்த குதிரையை யாரும் இழுத்து கட்டக்கூடாது, அந்த நீ செய்கின்ற யாகத்திலே எங்களுக்கும் திருப்தி, உன்னுடைய யாகத்திற்கு நாங்களும் பயன்படுவோம், நாங்களும் உதவி செய்கிறோம் என்று சொல்லணும். அந்த குதிரையை இழுத்து கட்டினால் எனக்கு அதுல உடன்பாடு இல்லை என்று பொருள். உடனே எந்த ராஜா இழுத்து கட்டினானோ அந்த ராஜாவுக்கும் யாகம் செய்ய நினைத்த ராஜாவுக்கும் சண்டை வரும், அந்த சண்டையில அந்த ராஜா இவனை அடக்கி வெற்றி கொள்ளணும். இப்படி அஸ்வமேத யாகத்துக்கு பின்னால நிறைய காரண காரியங்கள் இருக்கிறது. இந்த யாகம் செய்தால் கிடைக்கின்ற பலனும் அசாத்தியமானது, இது வந்து ஒரு தனி மனிதன் செய்ய இயலவே இல்லாது, ராஜாக்களுக்கு மட்டுமே உரித்தது, ஒரு நாட்டுக்கே பொதுவானது, உலகத்துக்கே பொதுவானது. அந்த மாதிரி ஒரு பெரிய விஷயம் அஸ்வமேத யாகம். அதை போய் இவர் கேட்கிறார், ஏதோ என்னால முடிஞ்சது நானும் செய்கிறேன்னு அவர் சொல்றாரே என்று சுற்றி இருக்கின்றவர்கள் ஆச்சரியப்படும் பொழுது பெரியவர் அதை புரிந்து கொண்டு சொல்லுகிறார், அஸ்வமேத யாகம்னு நான் கேட்ட உடனே உங்களுக்கெல்லாம் ரேஸ் ஞாபகம் வந்துருத்தா, அப்படி அல்ல, இந்த பூ உலகத்தில் தனி மனிதர்களாலும் அஸ்வமேத யாகம் செய்ய இயலும், அவ்வளவு ஏன்
அஸ்வமேத யாகத்தை விட கூடுதலான பயனை பெறக்கூடிய, பயனை தரக்கூடிய ஒன்றை செய்ய இயலும் அப்படிங்கிறார். எல்லாரும் ரொம்ப ஆச்சரியமாக பார்க்கும் பொழுது, நீயே சொல் என்று வந்தவரிடம் சொல்லும் பொழுது, அப்பத்தான் அவர் சொல்றார், அநாதை பிணங்களை எடுத்து அடக்கம் செய்வது அப்படிங்கிற விஷயம் இருக்கே, அதுக்கு பேர் தான் அஸ்வமேத யாகம். இன்றைக்கு எவ்வளவோ பேர் அநாதைகளாக சாலை ஓரங்களிலே அப்படியே கிடந்து பராமரிப்பதற்கும் பார்ப்பதற்கும் ஆள் இல்லாமல் கிடைப்பதை சாப்பிட்டு வாழ்ந்து ஒரு நாள் அப்படியே அடங்கி போய்விடுகிறார்கள். அதற்கு பிறகு ஈ மொய்க்க நாற்றம் எடுத்த பிறகு அங்கு இருக்கின்றவர்கள் தகவல் சொல்லி கார்பரேஷனிலிருந்து வந்து வேண்டா வெறுப்பாக அள்ளி அந்த உடம்பையும் ஒரு குப்பையை கொண்டு போய் வீசி எறிவதைப் போல எரிந்து விட்டு போகிறார்கள். அநாதைனாலே மதிப்பு கிடையாது. இல்லை, அநாதை பிணம் அது ஒரு அப்படியே விட்டுட்டா அவ்வளோதான், சுற்றி இருக்கின்ற யாரும் வாழ முடியாது, அதனால் நோய்கள் வரும். அதனால் அந்த நோய்க்கு பயந்து கொண்டாவது இதையெல்லாம் செய்ய வேண்டியிருக்கிறது. ஆக நம்மை சுற்றி யாரும் இல்லாத நிலையிலே நம் வாழ்வு முடிந்து போவது, அநாதையாக நாம் வாழ்ந்து விட்டு முடிந்து போவது என்பதற்கு பிறகு, வாழும்போது தான் கஷ்டப்பட்டோம், வாழ்க்கைக்கு பிறகும் உயிர் இல்லாத இந்த உடம்புக்கு கூட நாம் எவ்வளோ பெரிய ஒரு கஷ்டத்தை வச்சுட்டு போகிறோம். எத்தனை ஒரு இழிவான பார்வை. யாராவது ஒரு அநாதை பணத்தின் முன்னால் நின்று ஐயோ என்று அழுதுருக்கிறார்களா, வருத்தப்பட்டிருக்கிறார்களா, வேதனைப்பட்டிருக்கிறார்களா? எதுவுமே கிடையாது. ரொம்ப கொடிய ஒரு நிலை. அப்படிப்பட்ட ஒரு கொடிய நிலைக்கு சென்று விட்ட அந்த உடல் இருக்க, அதை தன்னுடைய தாய் தந்தை உடல் போல் கருதி எடுத்துக்கொண்டு சென்று உரிய முறைப்படி அடக்கம் செய்வது, வீசி எறியறதல்ல, உரிய முறைப்படி அடக்கம் செய்து ஈஸ்வரார்ப்பணம் செய்வது. அதற்கு அந்த செயல் அஸ்வமேத யாகத்துக்கெல்லாம் மேலான ஒன்று அப்படிங்கிறார். அப்படி அவர் சொன்ன உடனே அந்த பெரியவர் மேலே எல்லாருக்கும் அப்படி ஒரு மரியாதை வந்தது. இன்றைக்கும் எனக்கு தெரிந்து பல நண்பர்கள், என்னுடைய நண்பர்களிலே பலர் இந்த காரியங்களை செய்கின்றவர்களாக இருக்கிறார். நடிகர் எஸ் வி சேகர் இந்த காரியத்தை ரொம்ப அதிகம் நிறைய பண்ணியிருக்கார், நிறைய ரத்த தானம் பண்ணியிருக்கிறார், மிகச்சிறப்பாக இந்த விஷயங்களை எல்லாம் செய்திருக்கிறார். ரொம்ப அவர் வெளியில் சொல்லிக்கிறது இல்லை. ஒரு உதாரணத்திற்கு சொன்னேன், நாமும் நம்ம வாழ்க்கையில் ஒரு அநாதை பிணத்திற்கு நாம் உதவி செய்தால் கூட, இப்படி ஒவ்வொருத்தரும் முடிவு செய்து விட்டால் பிணங்கள், அநாதை பிணங்கள் அப்படிங்கிறதுக்கே இடம் இருக்காது. ஒரு நற்கதியை அவர்களுக்கு நாம் ஏற்படுத்தினோம் அப்படிங்கிற ஒரு திருப்தி நமக்கு இருக்கும், ஒரு வேள்வி செய்த புண்ணியமும் நமக்கு கிடைக்கும் அல்லவா? தொடர்ந்து சிந்திப்போம். காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.